சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் காரை ஓட்டி வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்தவரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். இன்று அதிகாலையில வேகமாக வந்த காரானது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீது மோதி சம்பவ இடத்திலேயே கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்து என்பது வேகமாக வந்த கார் வந்து நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது மோதி இருக்கிறது. பின்னர் நடைமேடையில் ஏறி பச்சையப்பன் கல்லூரியுடைய காமூன் சுவர்ல கூட மோதி சுற்றுச்சுவர் இடிந்திருக்கிறது. இது குறித்து அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த கார் ஓட்டிய 18 வயது விக்ரம் என்ற இளைஞரை கைது செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அந்த சிறுவனுக்கு அந்த இளைஞருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாதது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே அந்த கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுகிறது. வேகமாக வந்த கார் வந்து அவர் மீது மோதினது மட்டுமல்லாமல் நடைமேடையிலையும் வேகமாக சென்று பச்சையப்பன் கல்லூரியுடைய அந்த சுற்றுச்சுவரில் மோதி அந்த சுற்றுச்சுவரும் சேதமடைந்திருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட நபரிடம் குடிபோதையில் வாகனம் ஓட்டினாரா என்பது குறித்தெல்லாம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.